ஜஹூரில் காதல் வலையில் சிக்க வைத்து கைபேசி மோசடியில் ஈடுபட்டு வந்த 20 வெளிநாட்டு ஆடவர்களை காவல்துறை வெற்றிகரமாக கைது செய்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் 23 ஜோஹரில் அரிசான் ஈல்ஸ் இஸ்கண்டார் புத்திரியில் நடத்தப்பட்ட சோதனையில் இல்லாத வேலையை வழங்குவதாக கைபேசி மோசடியில் ஈடுபட்டு வந்த 20 வெளிநாட்டினர் பிடிபட்டனர். கைபேசி வாயிலாக வெளிநாட்டினர்களை அழைத்து குறைந்த காலக்கெடுவில் அதிக லாபத்தை பெறலாம் என இல்லாத இணைய வேலை வாய்ப்புகளுக்கு உத்தரவாதம் வழங்கி பணத்தை மோசடி செய்து வந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்நிலையில் காதல் வலையை ஆதாரமாக கொண்டு மோசடி சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டு வந்திருப்பதும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட ஒருவர் தனது பணத்தை மீட்க முடியாத நிலையில் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து வழங்கிய புகாரை தொடர்ந்து இஸ்கண்டார் புத்திரி காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான குமரேசன் அதிரடி சோதனையில் களம் இறங்கியதாக கூறினார். 21 முதல் 36 வயதுக்குட்பட்ட வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதுடன் கைத்தொலைபேசிகளும் மடிக்கணினிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.